திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக நான் போட்டியிடுறேன். என்னோடய பேர் வந்து பொன்னுத்தாய். என்னோடய அப்பா வந்து சைக்கிள் கடையில் வேலை பார்த்தாங்க. என்னோடய அம்மா தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்த்தாங்க. என்னோட மொத்தம் பிறந்தவங்க 6 பேர், 4 பெண் குழந்தைங்க, 2 ஆம்பளை பசங்க. நான் தான் எங்கள் வீட்டில் மூத்த குழந்த. நான் வந்து +2 வர படிச்சிருக்கிறேன். நான் 11th படிக்கிற போதே எனக்கு வந்து சாத்தூரில் அறிவொளி இயக்கத்தினுடைய அறிமுகம் என்பது கிடைச்சது. எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுக்கறதுக்காக அறிமுகமான அந்த அறிவொளி இயக்கத்தில் தொண்டராக சேர்ந்து பணியாற்றினேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குற போது நான் அறிவொளி இயக்கத்தினுடைய முழுநேர ஊழியராக சேர்ந்துட்டேன். அதில் தான் இந்திய மாணவர் சங்க அறிமுகம், வாலிபர் சங்க அறிமுகம், மாதர் சங்க அறிமுகம் கிடைச்சது. அதுக்கு பின்னாடி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக சேர்ந்தேன். சாத்தூர் சட்டமன்றத்தில் நகராட்சி சேர்மனுக்கு போட்டியிட்டு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். திருமணத்திற்கு முன்பே அரசியலுக்கு வந்ததுனால திருமண வாழ்க்கைக்கு பின்னாடியும் என்னுடைய அரசியல் பணி பாதிக்காமல் இருக்கிறவரை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறத முடிவு செய்து 2 வருஷ கால காத்திருந்து தொடர் கருணாநிதியை திருமணம் செய்தேன். அவங்க முதல்ல டிரைவராக இருந்தாங்க, ஆசு கெமிக்கல்ஸில் டிரைவராக இருந்தாங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைங்க. என்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறது, நான் அரசியலுக்கு போகிறதுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைகளும் முழு ஒத்துழைப்பு தர்றாங்க. குடும்பத்தில் எல்லா பணிகளையுமே என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைகளும் செய்திருவாங்க. நான் அரசியல் பணிக்கு போகிறது குடும்பத்தில் இருந்து எனக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருக்குது. இந்த அடிப்படையில் நான் இன்றைக்கி திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுறேன். போகிற இடங்களிலெல்லாம் மக்களினுடைய வரவேற்பு அமோகமாக இருக்குது. கடந்த 10 வருட அதிமுக ஆட்சியில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படலை அப்படிங்கிற கோபம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ ஆட்சி மாற்றம் வரணும் அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நீங்கள் ஜெயிச்சு வந்து எங்களுடைய பகுதிக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஜனங்களே வந்து நம்மக்கிட்ட கைகுலுக்கி வரவே இருக்கிறாங்க. ஆகவே திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய கூட்டணியினுடைய சார்பாக என்னுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்குது.